Hi friends, welcome back to Ramesh Arasu Kitchen. Now, we will see this video a super 8 kitchen tips. If channel first time, friends, subscribe and click the bell icon and select all the options. First tips is we easy to eat the chill water. Then, ரொம்பவே ஈஸியா வரும். ஓடு எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஸ்டெப் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு எண்டலயும் நான் கொஞ்சம் ஓட்டைய போட்டிங்கனா உங்களுக்கு ஃபுல்லா அந்த ஓடை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி அந்த ரெண்டு எண்டலயும் ஒரு சின்ன ஓட்டை போட்டு நல்லா பிரஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ஓடெல்லாம் ஈஸியாவே வெளிய வந்துரும். சோ அதனால நீங்க வந்து முட்டை உரிக்கும்போது ரொம்ப So, இந்த மாதிரி நீங்க முட்டையோட ஓடு உரிக்கும்போது ரொம்பவே க்ளீனா உங்களுக்கு வரும் அந்த ஓடு பாத்தீங்கன்னா முட்டையில அப்படியே ஒட்டாம கிடைக்கும் செகண்டா பார்க்க போற டிப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு அரிசி மாவு இந்த கடலை மாவு இதெல்லாம் வந்து நம்ம டப்பால ஸ்டோர் பண்ணிப்போம் ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்தோம் சப்போஸ் நம்ம மறந்துட்டோம்னா அதுல வந்து இந்த புழு வண்டெல்லாம் கண்டிப்பா வரதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த சமயத்துல நீங்க எந்த டப்பால நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த டப்பால வந்து பிரியாணி லீஃப் வந்து போட்டு வச்சுக்கோங்க இந்த பிரிஞ்சி இலை இத போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த புழு வந்து வராம இருக்கும் அதேபோல வண்டும் வராம இருக்கும் இந்த டிப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம மூணாவதா பார்க்க போற டிப் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான டிப்ஸ்னு சொல்லலாம் இல்ல வந்து ஒரு நீங்க பெரிய அமௌண்ட் இந்த பல்க் அமௌண்ட்ல குக் பண்ண போறீங்க நிறைய ஆனியன் வந்து நீங்க கட் பண்ணனும் அப்படினா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது என்னன்னா இது வந்து இந்த வெங்காயத்தை வந்து நாம ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் நம்ம ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து கட் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த கண்ணுல வந்து அந்த டியர்ஸ் வரும் கண்ணுல வந்து தண்ணி வராம இருக்கும் சோ அத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனா இது வந்து ஒரு வெங்காயம் கட் பண்றதுக்குலாம் தேவையில்லை நீங்க பல்க் அமௌண்டா கட் பண்ணும்போது இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் Kitchen tip அடுத்து பாத்தீங்கன்னா fourth tip என்ன பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசையும்போது இதெல்லாம் நான் சொல்ற பொருட்கள்லாம் சேர்த்து நீங்க பிசைஞ்சீங்கன்னா சப்பாத்தி மாவு ரொம்பவே சாஃப்ட்டா வரும் உங்களுக்கு ஃபுல்கா ஆகட்டும் சப்பாத்தி ஆகட்டும் ரெண்டுமே சாஃப்ட்டா வரும் நீங்க மாவு பிசையிறதுக்கு பாதிக்கு பாதி பால் எடுத்துக்கலாம் இல்லனா ஒரு கால்வாசி பால் எடுத்துக்கோங்க காய்ச்சன பாலோ காய்ச்சாத பாலோ எப்படி வேணா எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா சக்கரை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் சப்பாத்தியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நீங்க சப்பாத்தி மாவு பிசையும்போது உங்களுக்கு சப்பாத்தி மாவு ரொம்ப சாஃப்ட்டா வரும் அதே சமயம் ரொம்ப ஹெல்தியா இருக்கும் வெறும் சப்பாத்தியே கூட நான் வந்து கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம பால் சேர்த்து செஞ்சதுனால அடுத்து 5th பார்க்க போற டிப் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பருப்பு வேக வைக்கும்போது நம்ம எப்பயுமே எப்படி பருப்பு வேக வச்சாலும் அந்த பருப்பு தண்ணி அந்த குக்கர் மூடியில வந்து அந்த குக்கர் மூடியே ரொம்ப இதாயிடும் அந்த குக்கரே வந்து ரொம்பவே இது எல்லாமே அந்த மஞ்சள் கலர் வந்து இது பண்ணிக்கும் சோ அத அவாய்ட் பண்றதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க எப்பயுமே பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சூண்டு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாம எந்த குக்கர்ல எடுத்துக்கிட்டாலும் அந்த மூடியில அந்த விசில் வர்றதுக்கு அந்த ஏர் ஃப்ளோ ஆறதுக்கு அந்த கேப் இருக்கும் பாத்தீங்களா அந்த கேப்ல நீங்க கொஞ்சூண்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க சோ இந்த மாதிரி நம்ம எண்ணெய் போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த பருப்பு வந்து மேல அந்த குக்கர் மேல தெரிச்சு அந்த மூடியை வந்து அழுக்காக்காம இருக்கும் இந்த டிப் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் அந்த குக்கர் வந்து உங்களுக்கு ரொம்பவே க்ளீனா இருக்கும் அந்த பருப்போட தண்ணி அந்த மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து மேலே வராம சூப்பர் க்ளீனா இருக்கும் பாத்தீங்கன்னா விசில் வந்துட்டிருக்கு அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா குக்கர் ரொம்ப க்ளீனா இருக்கும் 6th டிப் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பாட்டில்ல இருக்கிற பொருட்கள்லாம் நாம வாங்குவோம் ஆனா வாங்கிட்டு அந்த பாட்டில்ல வந்து ஒரு சில பேர் தூக்கி போட்டுருவாங்க அதை தூக்கி போடாம நம்ம சூப்பரான அந்த ஏர் டைட் கண்டெய்னர் பாட்டிலா நாம மாத்தலாம் இந்த என்ன பொருள் நீங்க ஸ்டோர் பண்ணுமோ அதை உள்ள ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் கவரை அந்த பாட்டிலோட ஷேப்பு கட் பண்ணி நீங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது அது ரொம்பவே ஏர் டைட்டிங்கா இருக்கும் உள்ள எந்த நான் பார்த்தீங்கன்னா அதுல ஜிஞ்சர் garlic paste ஸ்டோர் பண்ணிக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஸ்டோர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஏர் டைட்டான ஒரு பாட்டில் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் செவன்த் டிப் பார்த்திங்கன்னா அரிசி. நம்ம வந்து எப்பயுமே அரிசி வந்து நிறையா தான் வாங்கி வைப்போம். ஆனால் வந்து ஒரு சில சமயம் அந்த அரிசியில் வந்து வண்டு வந்துடும், இந்த புழு வந்துடும், இதெல்லாம் வந்துடும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி வரமிளகாவை போட்டு வச்சுக்கோங்க. வரமிளகா போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அரிசியில் வண்டு எதுவும் வராமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இந்த டிப்பு ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த அரிசியில் வண்டெல்லாம் வராது. எய்த்து டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரொம்பவே யுனிக்கான டிப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த டிப்பு ஆக்சுவலி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் நீங்கள் 2 சப்பாத்தியை திரட்டலாம். அதுதான் வந்து இந்த டிப்பு. இது வந்து ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம டக்குன்னு நிறைய பேருக்கு சப்பாத்தி செய்கிறதா இருக்கட்டும், அந்த சமயத்தில் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மாவும் ஈக்குவல் சைஸில் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கோதுமாவாக அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டுங்க. இந்த மாதிரி ஈவனாக செஞ்சுட்டு சப்பாத்தியை வந்து திரட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஈவனாக செய்யாமல் விட்டுட்டேன். வந்து நீங்கள் நல்லா ஈவனாக 2 சப்பாத்தியும் ஒரே மாதிரி ஒட்டின்ட்டு இருக்கிற மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா திரட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இது நீங்கள் தவாவில் போடும்போதே அந்த சப்பாத்தி வந்து தனியாக உங்களுக்கு பிரிஞ்சுட்டு வரும். அதுக்கு வந்து நீங்கள் எண்ணெயும் அந்த கோதுமாவும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு சப்பாத்தி சுடுறும் போது அது நல்லாவே பிரிஞ்சுட்டு வரும். இப்போ நார்மலாக நல்லா தவா ஹீட் ஆனால் நம்ம சப்பாத்தியை போட்டு 2 பக்கமும் நல்லா நெய் இல்லைன்னா எண்ணெயை சேர்த்து நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த சப்பாத்தி வேக வேக உங்களுக்கு வந்து அது 2மே அப்படி தனியாக அங்கே பாருங்கள் தனியாக பிரிஞ்சுட்டு வரும். ஸோ வந்து ஒரே சமயத்தில் நம்ம 2 சப்பாத்தி சுடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வேலையும் ரொம்ப மிச்சப்படுத்தும், நமக்கும் ஈஸியாக ஆகிடும். ஸோ நான் வந்து அதை தனியாக எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி தனியாக ஈஸியாக வந்துடும். நீங்கள் வைக்கும் போதே கொஞ்சம் எண்ணெயும் கோதுமாவும் கொஞ்சம் நிறையா வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுக்க வேண்டியதாக இல்லை, நம்ம ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தனியாக 2 சப்பாத்தியை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து சுடும் போது உங்களுக்கு ஒரே சமயத்தில் 2 சப்பாத்தியாக கிடைக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.